சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற தொகுப்பு நிதியின் மாநில மேலாண்மை குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தொகுப்பு நிதியின் மாநில மேலாண்மை குழு கூட்டமானது தற்போது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் தலைமை வகித்தார். குறிப்பாக இந்த நிதி குழு கூட்டத்திற்கு ஆளுநர் தான் தலைவர் என அடிப்படையில் ஆளுநர் தலைமை வகித்தார். அதன் துணைத் தலைவராக தமிழகத்திற்குரிய தலைமை செயலாளர் தான் துணைத் தலைவராக பதவி வகிக்கிறார் என் அடிப்படையிலே தற்போது இந்த கூட்டத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் சிவராஜ் மீனா பங்கேற்றார். அவர் மட்டுமல்லாத முப்படையை சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த மாநில மேலாண்மை குழு கூட்டம் என்பது மத்திய அரசினுடைய தொகுப்பு நிதியின் கீழ் நடைபெறும் கூட்டமாகும். இந்த கூட்டம் வருடத்து குழுவில் ஆளுநர் தலைமையின் கீழ் இந்த கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் தமிழக தலைமை செயலர் அதே போல முப்படையை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவார்கள். இந்த கூட்டத்தின் அடிப்படை நோக்கம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி, அதே போல முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். குறிப்பாக முன்னாள் வீரர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் பள்ளி கல்வித்துறையில் கொடுக்கப்படும் இடங்கள், அதே போல மத்திய அரசினுடைய நிதி எவ்வாறு அவர்களுக்கு சென்று அடைகிறது என்பதை குறித்தும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டமானது நடைபெறும். அதன் அடிப்படையிலே மேலும் ராணுவ வீரர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை முன்னெடுக்கலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் வருடத்துக்கு ஒரு முறை விரிவாக விவாதிக்கப்படும். அதன் அடிப்படையிலே அந்த குழுவினுடைய தலைவராக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் என இருவரும் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.